வரக்கூடிய ஒரு நிகழ்வுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவருக்கு அதுக்கான சட்டம் வந்து இயற்றப்படுகின்றது கொஞ்சம் சிக்கல் இருக்கு. சிக்கல் எப்படின்னா இது ட்ரெடிஷ்னல் கஸ்டம். அதாவது இப்போ நம்ம வந்து திருவிழா பாத்தீங்கன்னா நேத்து பண்ணாரி அம்மன் கோயில்ல ஒரு திருவிழா நடந்துச்சு, ஈரோடு பண்ணாரி அம்மன் கோயில்ல ஒரு திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழாவில வந்து 10,000 பேர் நெருப்புல இறங்குறாங்க. நெருப்புல இறங்குறது காவல்துறைக்கு முன்னாடி தான் இறங்குறாங்க, ஆனா நெருப்புல இறங்குறது சட்டப்படி தவறு. அதே மாதிரி கம்பிய வந்து வாயில் இந்த பக்கம் குத்து இந்த பக்கம் எடுத்துட்டு போவாங்க, அளவு குத்துவாங்க, அக்கடி சட்டி எடுப்பாங்க, இதெல்லாம் சட்டத்தால் வகுக்கப்பட்டுள்ளே. அதுக்கு பேர் தான் வந்து ட்ரெடிஷ்னல் கஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஸ்டமரி பிராக்டிஸை வந்து நம்ம மதிக்கணும்னு தான் சட்டத்தில் இருக்கு. கஸ்டமரி பிராக்டிசஸ் ஆல்வேஸ் டு பி ரெஸ்பெக்டட் அண்ட் கன்சிடர்ட் அப்படின்னு இருக்கு. அதனால ஊர்வலத்துல இப்ப பண்ருட்டியில ஒரு வீட்டு சவ ஊர்வலம் செல்கிற பொழுது அவங்க வந்து மாலைகள் தூக்கி வீசப்பட்டதன் காரணமாக பைக்ல வந்தவர் மேல பட்டு அவர் வந்து தடுமாறி கீழே வந்து இறந்துட்டாரு. அந்த இறந்ததுக்காக அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக ஹைகோர்ட்ல ஒரு அன்பு செல்வன் அப்படிங்கிறவரு ஒரு மனு போட்டாரு. அது விசாரணைக்கு வந்து அதன் வழியே அனுப்பப்பட்ட சட்டம் தான் இது. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு என்ன, இது கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும்னா நம்ம வந்து ஒரு விபிஐபி எல்லாம் நடந்து போறும்போது சுடுகாடு வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. சுடுகாடு ரெஜிஸ்டர் பண்ணும் போது எந்த ரூட் வழியா அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டை வந்து டிசைன் பண்ணணும். என்னங்க சுடுகாடுல வந்து இப்போ அண்ணா நகர் சுடுகாட்டுல கொண்டு வந்து அடக்கம் பண்றாங்க அப்படின்னா அது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கும் போது எந்த ரூட் வழியா அது வந்து கடந்து வருது அப்படிங்கறத வந்து குறிப்பு வச்சுட்டு அதை வந்து கார்பரேஷனுக்கு அல்லது டவுன் பஞ்சாயத்துக்கு தகவல் கொடுத்தா அங்க போடப்படுகிற பூக்களை எல்லாம் வந்து உடனே அப்புறப்படுத்தும்படி செஞ்சிடலாம். சென்னை கார்பரேஷன்லயோ அல்லது பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ்லயோ வந்து தகவல் தெரிவிக்கப்படுமானால் அந்த பூக்களை வந்து அப்புறப்படுத்த முடியும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரியான ஊர்வலத்துல பூக்களே போட முடியாது, போடக்கூடாது, பூ போடுறவங்களெல்லாம் வந்து சட்டப்படி கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல சார், இதுக்கு முன்னாடி இப்படி தகவல் கொடுக்க வேண்டும், ஒரு இறுதி ஊர்வலம் நடத்துறாங்க அப்படின்னா காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஆர்டர் இருக்குதா? இல்ல இல்ல, இறுதி ஊர்வலத்துக்கு இதுவரையும் தகவல் இல்லை. தகவல் வந்து விபிஐபி இறந்து போன போது மட்டும் அது வந்து பந்தோபஸ்து வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா பந்தோபஸ்து கொடுக்க போடணும். ஓகே, ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் கொடுக்கணும், சரி. மற்றபடி இப்போ ஒரு பர்சன் வந்து முக்கியமான நபர் இறந்திருக்கிறாருன்னு அந்த லோக்கல்ல வந்து இருக்கிற சிஐடி ஆபிசர்ஸ் வந்து இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்றாங்கன்னா இன்ஸ்பெக்டரே வந்து எப்பா இறந்து போன ஒரு விஐபி, அதனால வந்து அவருக்கு நம்ம பந்தோபஸ்து கொடுக்கலாம் பிரச்சனை ஆகி போயிடும், அது ஏன்னா பெரிய லெவல்ல ஊர்வலம் போகணும்னு நம்ம கருதுனோம்னா அவங்களா சுயமோட்டாவே தான் வந்து பந்தோபஸ்து கொடுக்குறாங்க. இல்லையா, யாராவது இறுதி மூலத்துக்கு பந்தோபஸ்து கொடுங்க அப்படின்னு கேட்பவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. இப்ப கேட்காத ஒரு ஆளு பூக்களை இந்த கேள்வி கேட்டேன். திரு அருண்குமார் சொன்ன மாதிரி இறுதி ஊர்வலத்துல அவர்கள் சட்டத்தை இல்லைன்னா இந்த உத்தரவுகளை பின்பற்றாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் சொல்றாரு கடும் நடவடிக்கை அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. இறுதி ஊர்வலத்தில் யாரு அந்த சம்பவத்திற்கு தொடர்பு இல்லாதவர்கள் கூட அங்க போவாங்க, நெருங்கிய நபர்கள் போவாங்க, யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? இப்ப சார் மாலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் டெட் பாடியை பார்க்கறதுக்கு வர்றாங்களோ அவர் வந்து கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலம் வந்து வாழ்ந்து வாழ்வாங்க வாழ்ந்து அவர் வந்து இறந்து போயிடறாங்க. நண்பருடைய இறு சடங்கு போற அத்தனை பேருமே மாலை வாங்கிட்டு போவாங்க. அந்த மாலையை டிஸ்போசல் பண்றதுக்கான வழிவகைகள் இல்ல. அது என்ன செய்வாங்கன்னா பாடிக்கு பின்னாடி ஒரு மெடில் அடியில அந்த மாலையெல்லாம் ஏத்திட்டு போய் போற வழியிலேயே அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து ட்ரெடிஷனலா பழக்கமா இருக்குது. நடவடிக்கை சொல்றாங்கல்ல சார், யார் மேல சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு நபர் அந்த மரணம் அடைந்த நபருடைய குடும்பத்தில் உள்ள நபர்களா? ஏன்னா மரண உருளங்கள் அப்படிங்கும் போது யாரும் தலைமை தாங்கி நடத்த போறது கிடையாது. அந்த மரணம் நடந்த அந்த நபர்கள் அவங்க வீட்டுல உள்ளவங்க அவங்களே ஒரு வருத்த சூழ்நிலையில இருப்பாங்க, அவங்களால யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ யார் மீது அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும்?
இல்ல அந்த பாடி ஊர்வலத்துல போகும்போது அந்த பாடியோடவே உட்கார்ந்து சில பேர் வந்து பயணம் பண்ணுவாங்க. அந்த பாடிக்கு பின்னாடியே வந்து அந்த மலர் மாலையை ஏத்துன இல்ல மினி லாரி மேல கொஞ்சம் பேர் பயணம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் கேர்ஃபுல்லா போகணும்னு ஒரு பத்திரிகையில அல்லது நியூஸ் பேப்பர்ல அறிக்கை விடலாம். அவர் சம்பந்தமே இருக்காது அந்த ஊர்வலம் மட்டும், அவர் இறங்கி ஊர் போயிடுவார். நீங்க சொல்ற சரிதான், ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. ஒரு இறுதி ஊர்வலம் நடக்குது அப்படின்னா அந்த அந்த காவல் சரகத்துக்கு உட்பட்ட காவலர்களுக்கு தெரியணும், அவர்களாகவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஃபைலிங் பண்ண முடியாது. தண்டனை அப்படின்னா என்ன தண்டனை கொடுத்துட முடியும்? இப்ப நீதித்துறை சொல்றது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த இறுதி ஊர்வலத்தை நடத்தக்கூடியவர்கள் மீதா, இல்ல அதுக்கு ஒழுங்கான சீரமைப்பு கொடுக்காத காவல்துறையினர் மீதா? அதாவது குறிப்பா வந்து மாலையை வந்து ஒரு ஆள் வந்து அடுத்த ஆள் மேல, அதாவது பயணம் பண்ணுகிற ஆள் மேல தூக்கி போட்டாரு பாத்தீங்களா? தூக்கி வீச மலர் மாலைகளை வெளியே தூக்கி வீசுறாங்க, மற்றவர்கள் மீது தூக்கி வீசுறாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த ப்ரொசீஜர் கால் எப்படி இருக்கணும்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் மாலைகளை கொண்டு இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துங்கள், ஆனா அதை இறுதி ஊர்வலத்துல கொண்டு போகும்போது ரெஸ்ட்ரிக்டட், இவ்வளவுதான் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கறதை காவல்துறையினர் உத்தரவாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது முடியாது, ஏன்னா ஒரு விஐபிக்கு வந்து ரெண்டு லாரி மாலை வந்திருக்கும், ஒரு ஒரு மினி லாரியில் ஏற்ற அளவுக்கு மாலைகள் வந்திருக்கும். இப்ப வந்து இப்ப சைவத்துவசாமியுடைய மகன் ஊர்வலத்துல பாத்தீங்கன்னா வந்த லட்சக்கணக்கான மாலைகள் வந்துருச்சு. அவரு இந்த லாரியில ஏத்தணும், இந்த லாரியில ஏத்த கூடாதுன்னு சொல்ல முடியுமா? யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது இந்த விஷயத்துல. ஆமா, யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. நீதித்துறை இதுல இறங்கிட்டாங்க, காவல்துறை இறங்கிட்டாங்க, யாராவது ஒருத்தர் பின்பற்றி ஆகணுமே, யாராவது ஒருத்தர் நடைமுறைக்கு கொண்டு முடியாது அப்படிங்கறது எளிய விஷயம். ஆனா நீதித்துறையும் காவல்துறையும் இணைந்தே இதை சொல்றாங்க, ஆனா யார்தான் நடைமுறைப்படுத்துறது? நடைமுறைப்படுத்துறது வந்து விவிஐபி யார்தான் மணிக்கட்டு ரெண்டு கான்செப்ட் அனுப்புவாங்க, ரெண்டு கான்செப்டோ நாலு கான்செப்டோ வந்து பந்தோபஸ்து அனுப்புறாங்க இல்லையா, அவங்க வந்து மாலைகளை தூக்கி போடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்ல காவல்துறையினரே குறைவாக இருக்கிறாங்க, இருக்கிற பணிகளுக்கும் இருக்கிற பாதுகாப்புக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது, இன்னும் பைக்கு காரு இந்த விஷயங்கள்ல எல்லாம் யாராவது லைசன்ஸ் வச்சிருக்கிறாங்களா இதெல்லாம் பிடிக்கிறதுக்கே நிறைய காவல் பணி தேவைப்படுது, இதுக்கெல்லாம் எப்படி கொடுக்கறதுக்கு காவல்துறையினர் இருக்கிறாங்களா? டெத் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நாள்ல வந்து ஒரு ஊர்ல 12 இடத்துல இறந்து போயிடுவாங்க. அந்த 12 வீட்டுக்கும் வந்து போலீஸ் போட முடியுமா? அப்போ ஒரு வீட்டுக்கு 4 போலீஸ் அப்படின்னு அனுப்புனா இந்த 12 பேருக்கு எவ்வளவு? நீங்க பாத்தீங்கன்னா ஒரே டேட்ல வந்து அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா அந்த வேளங்காடு சுடுகாட்டுல ஒரே நாள்ல 12 பாடி 14 பாடி அனுப்ப பண்றாங்க. அந்த 14 பாடிக்கும் போலீஸ் அனுப்ப முடியுமா? எல்லாருமே வந்து பூக்களை தூவி ஊர்வலமா தான் வர்றாங்க. எத்தனை பூக்கள் தூவப்பட்டது, எத்தனை மாலைகள் அந்த வீட்டுக்கு அந்த விஐபி போடப்பட்டது அப்படிங்கறத வந்து அதெல்லாம் மெசேஜ் பண்றது சாத்தியமா? சாத்தியம் இல்லாத எப்படி சார் ஒரு காவல்துறை அதிகாரி சர்க்குலர் அனுப்பலாம், டிஜிபி எப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பலாம்? சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு டிஜிபிக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு உயிரிழப்பு நடந்துச்சு கடலூர்ல, பண்ருட்டியில ஒரு உயிரிழப்பு நடந்துச்சு. இது சம்பந்தமா தமிழ்ச்செல்வன் வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து அவர் மனு கொடுத்திருக்காரு. அந்த மனுவுக்கு வந்து பதில் சொல்லும் வகையில நாம கவனமா இருக்கணும்னு டிஜிபி சர்க்குலர் அனுப்பத்தான் வேணும். இல்ல அந்த சர்க்குலருக்கு நீங்க தான் சொன்னீங்க ஒரு ஊர்ல இத்தனை டெத்து சர்க்குலர் அனுப்புவாங்க, சர்க்குலர் அனுப்பி கவனமா இருக்க சொல்லுவாங்க. ஆனா அதை கண்ட்ரோல் பண்றது கடினம், சாத்தியமா சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லை. ஓகே, அந்த சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்துறது சாத்தியம் இல்லை. ஆமா, சுற்றறிக்கையை அனுப்பத்தான் வேண்டும். சுற்றறிப்பு ஒரு இடத்துல மறுபடியும் ஒரு நாள் இறந்து போட்டாங்க போட முடியும்.